இன்னைக்கு நீங்க பிரதி சமையல்ல பார்க்க போற ரெசிபி பைனாப்பிள் அப்சைட் டவுன் கேக். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இந்த கேக் செய்யறதுக்கு ஒரு 8 இன்ச் ரவுண்ட் pan எடுத்துர்க்கேன். கூடவே ஒரு 1/4 கப் melted butter எடுத்துர்க்கேன். அத இந்த மாதிரி அந்த panல போட்டுட்டு ஒரு 1/2 கப் ப்ரௌன் சுகர் இல்லாதவங்க நம்ம நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம். ஆனால் 1/2 கப்போட கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க நாட்டு சக்கரை. எடுத்துட்டு இந்த ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த பேனோடைய பேஸ் ஃபுல்லாக எல்லா இடமும் கவர் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ பைனாப்பிள் ஸ்லைசஸ் எடுத்து அதை இந்த ட்ரேயில் இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி கேன் பைனாப்பிள்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் ஃப்ரெஷ் பைனாப்பிள்ஸ் கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த செரிஸ் எடுத்து ஒரு ஒரு பைனாப்பிள் ரிங் சென்டர்லேயும் நான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இனி இந்த கேக் பேனை தனியாக வச்சுட்டு நம்ம இனி கேக் பேட்டர் செய்யலாம். கேக் பேட்டர் செய்கிறதுக்கு நான் 1/2 கப் பட்டர் எடுத்திருக்கேன், அது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கட்டும். கூடவே 3/4 கப் சுகர் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் ஒன்றா போட்டு நல்ல எலக்ட்ரிக் மிக்சரோ இல்லை ஹேண்ட் மிக்சராலேயோ நல்ல க்ரீமியாக பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் கூடவே 2 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க, அதையும் இந்த மாதிரி நல்ல க்ரீமியாக பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த மிக்சர் கூட நம்ம 1 கப் பைனாப்பிள் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ஜூஸ் வந்து எனக்கு அந்த பைனாப்பிள் கேனில் உள்ள ஜூஸ் தான். இப்போ ஃப்ரெஷ் பைனாப்பிள் யூஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணணும்னா 2-3 பீசஸ் எடுத்து அதை நல்லா மிக்சியில் பியூரே பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் வேணுன்றதை பார்க்கலாம். இதுக்கு 1¼ கப் ஆல் பர்பஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பும் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணி ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம அந்த பட்டர் மிக்சரோடு ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்ல க்ரீமியாக வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும், ஹேண்ட் மிக்சராலேயோ இல்லை எலக்ட்ரிக் மிக்சராலேயோ. இப்போ இந்த கேக் பேட்டரை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, கேக் பேன் அந்த பைனாப்பிள் ஸ்லைசஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி அதுக்கு மேலே இந்த பேட்டரை நல்ல ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இப்போ இதை நான் 350 டிகிரி ஃபாரன்ஹைட் ப்ரீஹீட் ஆன அவனுக்குள்ளே 30-35 நிமிஷம் நான் இதை பேக் பண்ணி எடுக்க போகிறேன். 35 நிமிஷம் கழித்து எனக்கு இதை எடுத்து பார்த்தப்போ அந்த கேக் நல்ல ஈவனாக பேக் ஆகி இருந்துச்சு. இப்போ அந்த ஓரங்களெல்லாம் ஒரு கத்தியால் இந்த மாதிரி நீங்கள் இழக்கி விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த பேன் மேலே ஒரு பிளேட் வச்சு அதை அப்படியே ஃப்ளிப் பண்ணிடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு இந்த கேக் வந்திருக்குதுன்னு. இது நம்ம சாப்பிடும்போது நம்ம ஒரு பைட்லேயும் நமக்கு அந்த பைனாப்பிள் துண்டு கடிபடும் போது ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த ரெசிபியை நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்றதை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.